Hello friends, welcome back to Hindi Miss. இன்னைக்கு இந்த வீடியோல மத்தியமா புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்ல கத்திய பாட்ல 4th லெசன் தான் படிக்க போறோம். இந்த கத்திய பாட்ல ஏற்கனவே 3 லெசன்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டாச்சு. அதுல இருக்க எக்சர்சைசஸ் எஸ்ஏ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியா வீடியோஸ் போட்டுருக்கேன். இதுவரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்டான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஈஸியா பாத்துக்கலாம். 4th லெசனான இந்த அப்துல் கலாம் லெசன் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. இங்கே இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்களே அந்த 2 லைன்ஸ் வந்து அப்துல் கலாம் அவர்கள் பேசிய வரிகள். வித்யா தேதி நயி கல்பனா, கல்வி புதிய கற்பனைகளை கொடுக்கிறது. கல்பனா லாத்தி நயே விச்சார், கற்பனை புதிய எண்ணங்களை கொண்டு வருகிறது. நயே விச்சாரோ சே மிலே ஞான், புதிய எண்ணங்களால் ஞானம் கிடைக்கிறது. ஞான் பனாயே ஆப்கோ மகான், ஞானம் உங்களை மிகச்சிறந்தவர்களாக மாற்றுகிறது. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் டாக்டர் அப்துல் கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத் கே 11வீம் ராஷ்டிரபதி தே. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பாரத் கேன இந்தியாவினுடைய 11வீம் ராஷ்டிரபதி தே, 11வது குடியரசு தலைவர். உன்கா ஜென்ம 15 அக்டூபர் 1931 ராமேஸ்வரமே ஹுவாதா. அவர் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். உன்கா பரிவார், அவருடைய குடும்பம் பகுத் சாதாரண பரிவார் தா, மிகவும் சாதாரண குடும்பமாகும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படித்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் படிக்கலாம். அப்துல் கலாம் கா வியக்திகத் ஜீவன், அப்துல் கலாமுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. கடின் பரிஷ்ரம் கர்த்தே ஹுயே பீதா, கடினமாக உழைத்து கொண்டே கழிந்தது. வே பிரதிதின், அவர் தினந்தோறும் 18 மணி நேரம் காம் கர்த்தே தே, வேலை செய்து வந்தார். ஏக் ஆதர்ஷ் சாத்திர கீ தர, ஒரு முன்னுதாரணமான மாணவனைப் போல. வே அப்னி சஃபல்தா கா ஸ்ரே, அவர் தன்னுடைய வெற்றிக்கான புகழை, அதாவது கிரெடிட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்றிக்கான அந்த புகழ் கிடைச்சதை அப்னே சிக்ஷகோ கோ தே தே தே, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்திருந்தார். பச்பன் கே ஏக் கட்னா சுனாத்தே ஹுயே, குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக்கொண்டே. உன்ஹோனே ஹமே ஏக் பிரேரக் சந்தேஷ் தியாகை, அவர் நமக்கு ஒரு ஊக்கமளிக்கும் செய்தியை கொடுத்திருக்கிறார். ஓஸ் கட்னா கா வர்ணன், அந்த சம்பவத்தினுடைய வர்ணனையை உன்ஹீ கே சப்தோமே படியே, அவருடைய வார்த்தைகளிலேயே படியுங்கள். இனி வரப்போகிற லைன்ஸ்லாம் அப்துல் கலாம் தானே பேசின அந்த வார்த்தைகளை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் பயோக்ராஃபி மாதிரி இருக்கும். இப்போது தேர்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஜப் மைம் தஸ் வருஷ காத்தா, எப்பொழுது நான் 10 வயதாக இருந்தேனோ. இது வந்து அப்துல் கலாம் சொல்கிறார். தப் பாஞ்ச்வீம் கக்ஷாமே படுத்தாத்தா, அப்பொழுது 5வகுப்பில் படித்து வந்தேன். மேரே அத்தியாபக் ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஐயர், என்னுடைய ஆசிரியர் திரு சிவசுப்பிரமணியம் ஐயர் அவர்கள் ஹமே படா ரஹேதே, எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். பஞ்சி கைசே உடுத்தே ஹைம், பறவை எப்படி பறக்கிறது. ஏ பிரஷ்ன கர்த்தே ஹுயே, இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே. உன்ஹோனே ஷியாம் பட்பர், அவர் கரும்பலகையில், அதாவது பிளாக் போர்டில், ஏக் சிடியா கா சித்ர பனாயா, ஒரு பறவையினுடைய படத்தை வரைந்தார். உஸ்கே சோஞ்ச், அதனுடைய அழகு, அதாவது அந்த மூக்கு பகுதி இருக்கும் இல்லையா, அது. பயிர் பங்க், கால்கள் ரெக்கைகள். அவுர் தும், மற்றும் வால். பனானே கே பாத், வரைந்த பிறகு அல்லது உருவாக்கிய பிறகு. வே ஹமே பத்தானே லகே, அவர் எங்களுக்கு சொல்லத் தொடங்கினார். கி சிடியா கைசே உடுத்தி ஹை, பறவை எப்படி பறக்கிறது, பறவை எப்படி பறக்குதுன்னு இதெல்லாம் வரைஞ்சிட்டு சொல்லத் தொடங்குறாரு. வே கரி 45 மினிட் தக், அவர் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை. எஹி சமஜாத்தே ரஹே, இதையே புரிய வைத்து கொண்டிருந்தார். ஃபிர், பிறகு. உன்ஹோனே ஹம்சே பூச்சா, அவர் எங்களிடம் கேட்டார். கித்னே சாத்ரோம் கி சமஜ்மே யஹ் பாத் ஆயி, எத்தனை மாணவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்தது. சமஜ்மே ஆயினா புரிந்ததுன்னு அர்த்தம். யஹ் பாத்னா இந்த விஷயம். இந்த பேராகிராஃப் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பகுத் சே ஹாத் உட்டே, நிறைய கைகள் உயர்ந்தன, நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. கிந்து, ஆனால். ஹம்மே சே, எங்களுள் தீன் பச்சே, 3 குழந்தைகள். ஐசேத்தே, இப்படி இருந்தார்கள். ஜின்கே ஹாத் நகி உட்டே, அவர்களுடைய கைகள் உயர்த்தப்படவில்லை. ஸோ நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க, 3 பேர் கை மட்டும் தூக்கலை.
உசீ சமய் கண்டி பஜ் கயி, அதே நேரத்தில் மணி அடித்து விட்டது, ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு. உன்ஹோனே கஹா, அவர் சொன்னார், அதாவது ஆசிரியர் சொன்னார். ஜோ சமஜ் நகி பாயே, யாருக்கு புரியவில்லையோ. வே சாத்ர, அந்த மாணவர்கள். ஷாம் கோ, மாலையில். மேரே கர் ஆயே, என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஷாம் கோ, மாலையில். ஹம்சப், நாங்கள் எல்லோரும். உன்கே கர் பஹொஞ்சுகையே, அவருடைய வீட்டிற்கு சென்றடைந்தோம். வே ஹமே, அவர் எங்களை. சமுத்திரத்தட் லேகையே, கடற்கரைக்கு கூட்டிச் சென்றார். உன்ஹோனே ஏக் சிடியா கி ஓர், அவர் ஒரு பறவையின் பக்கம். இஷாரா கர்த்தே ஹுயே கஹா, சுட்டி காட்டி சொன்னார். தேகோ, பார். பங்க் பர் தியான் தோ, ரெக்கையின் மேல் கவனத்தை வை. பங்க் ஃபட்ஃபடா ரஹே ஹைம், ரெக்கைகள் படபடத்து கொண்டிருக்கின்றன. அப், இப்பொழுது. தும் உட்டி, வால் பகுதி உயர்ந்தது. பங்க் ஹிலே, ரெக்கைகள் அசைந்தன. அவர் திஷா பதல்கயி, மற்றும் திசை மாறிவிட்டது. அதாவது பறவை பறக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும், ஒவ்வொரு அசைவுகளையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டீச்சர் சொல்லியிருக்காரு. அச்சா, நல்லது. ஏ பத்தாவோ, இதை சொல்லு. சிடியா கைசே உடுத்தீகை, பறவை எப்படி பறக்கிறது? கார் அவுர் ஹவாயி ஜஹாஜ்மே, கார் மற்றும் ஏரோப்ளைனில். மஷின் லகி ஹோத்திஹை, மெஷின் பொருத்தப்பட்டிருக்கிறது. சிடியாமே ஐசா கியா ஹோத்தாஹை, பறவையில் இப்படி என்ன இருக்கிறது? அதாவது கார் ஏரோப்ளைனில் இருக்கிற மிஷின் மாதிரி பறவையில் என்ன இருக்குது, அது எதை வச்சு பறக்குதுன்னு கேட்குறாரு. மைனே கஹா, நான் சொன்னேன், அதாவது அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இஸ்மே ஜீவன் ஹோத்தாஹை, இதில் உயிர் இருக்கிறது. உன்ஹோனே கஹா, அவர் சொன்னார். ஹா ஷபாஷ், ஹா சூப்பர். யஹ் ஜீவன் ஹி ஹை, இந்த உயிர்தான். மஸ்திஷ்க கோ, மூளையை. பனாயே ரக்தாகை, பராமரித்து வைத்திருக்கிறது. இப்படி பறவை பறக்கிறதுக்கு அதனுடைய உயிர் உதவி செய்தோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளையை பராமரிக்கிறதுக்கும் நமக்குள்ளே இருக்க உயிர், அதாவது ஆத்மா தான் உதவி செய்யுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். உஸ் தின் சே, அந்த நாளிலிருந்து. முஜே ஏக் துன் லக்கயி, எனக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. மைம் தஸ் வர்ஷ காத்தான், நான் 10 வயதுடையவனாக இருந்தேன். லேக்கின், ஆனால். முஜே சிடியா கா உட்னா பாட், இந்த பறவை பறக்கக்கூடிய அந்த பாடம் பிரேரணா தேனே லகா, ஊக்கமளிக்க தொடங்கியது. மைம் குச் கர், நான் ஏதாவது செய்து. குஜர்னா சாத்தாத்தா, கடந்து செல்ல விரும்பியிருந்தேன். நன்ஹி சிடியா, சின்னஞ்சிறிய பறவை. இத்னி ஊஞ்சாயி தக், இவ்வளவு உயரம் வரை. உட்சக்தி ஹைத்தோ, பறக்க முடியும் என்றால். மனுஷிய கியோ நகி உட்சக்தா, மனிதனால் ஏன் பறக்க முடியாது? மேரே சிக்ஷக், என்னுடைய ஆசிரியர். இத்தனை அச்சேத்தே, இவ்வளவு நல்லவராக இருந்தார். கி, என்னவென்றால். உன்ஹோனே, அவர். முஜே ஸ்வப்னமே, என்னை கனவில். உட்னேகே பாவ்கோ, பறக்கின்ற எண்ணத்தை. சாக்கார் கர்னேகா, அர்த்தமுள்ளதாக்கும். மனோபல் தியா, மனதைரியத்தை கொடுத்தார். ஸோ டீச்சர் சொன்ன அந்த ஸ்டோரி தான் அப்துல் கலாமை வானத்தில் பறக்கணுன்ற எண்ணத்தை, கனவை காண வைத்தது. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸ்கூலி ஷிக்ஷா பூர்ண கர்கே, பள்ளி படிப்பை முடித்த பிறகு. மைனே, நான். மத்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸே, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கீ டிகிரி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை. பிராப்த கீ, பெற்றேன். உஸ்கே பாத், அதற்கு பிறகு. இஸ்ரோ, இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான் சங்கடன், தேசிய விண்வெளி ஆராய்ச்சி கழகம். மே ராக்கெட் இன்ஜினியரிங் கா கோர்ஸ் கர்கே, அந்த இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்து. வஹீ சே, அங்கிருந்தே. அப்னே கைரியர்கே ஷுருவாத் கி, என்னுடைய வேலை வாழ்க்கையை தொடங்கினேன். ஸோ அவருடைய ஜாப் கெரியர் வந்து இங்கே இஸ்ரோலேருந்து தொடங்குது. மேரே சிக்ஷகோம் நே, என்னுடைய ஆசிரியர்கள். முஜே இத்தனா ஊஞ்சா உட்டாதியா, என்னை இவ்வளவு உயரத்திற்கு உயர்த்தி விட்டார்கள். கி, என்னவென்றால். உன்கே காரன் ஹி, அவர்களுடைய காரணத்தினால்தான். மைம் ஆஜ் புலந்தியோங்கோ சூரகாகும், நான் இன்று உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன். ஹமாரே ஜீவன் மே, நம்முடைய வாழ்க்கையில். ஹமே சிகர் பர் லானே வாலே, நம்மை சிகரத்திற்கு கொண்டு சென்றவர்கள். தீன் வெக்திஹி ஹோத்தேஹை, 3 மனிதர்கள் தான் இருக்கிறார்கள்.
வேஹைம் அவர்கள் மாதா பிதா அவர் குரு அம்மா அப்பா மற்றும் குரு ஏ தீனோம் ஹி இவர்கள் மூவர்தான் ஹமாரே மண்மே நம்முடைய மனதில் சர்வோத்தம விச்சார் அவர் சரித்திரகா மிகச்சிறந்த எண்ணங்கள் மற்றும் குணநலன்களை பீஜாரோப்பன் கர்சக்தேஹைம் விதைக்க முடியும். ஸோ அப்துல் கலாம் தன்னுடைய லைஃப்பில் தன்னுடைய சக்ஸஸ்க்கு காரணம் அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நம்முடைய சக்ஸஸ்க்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஆஜ் டாக்டர் அப்துல் கலாம் கி கணனா இன்று டாக்டர் அப்துல் கலாமை கணனானா கவுண்டர்டு எண்ணுகிறார்கள். எதில் என்றாங்கன்னா விஸ்வக்கே சர்வஸ்ரேஷ்ட வைஞானிக்குமே உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் கீ ஜாதி ஹைம் இங்கே தான் வந்து கணனா கீ ஜாதி ஹைம் கணனா கீ ஜாதி ஹைம்னா எண்ணப்படுகிறார். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக அப்துல் கலாம் எண்ணப்படுகிறார். பாரத்கே உபகிரக சம்பந்தி காரியக்கிரமுமே இந்தியாவினுடைய செயற்கைக்கோள் சம்பந்தப்பட்ட திட்டங்களில் இன்கா மகத்துவபூர்ண யோகுதான் ரஹா இவருடைய முக்கியமான பங்களிப்பு இருந்தது. பாரத் சர்க்கார்னே இந்திய அரசாங்கம் இன்கோ இவருக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷன் அவர் பாரத் ரத்ன ஜெய்சே சர்வோச்ச ராஷ்டிரிய சம்மானோசே பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பாரத் ரத்ன போன்ற மிகச்சிறந்த தேசிய விருதுகளால் விபூஷித் கியா கௌரவித்திருக்கிறார்கள். சாத்ரோ மாணவர்களே தேக்கா பார்த்தீர்களா ஏக் சாதாரண சி கட்னா ஒரு சாதாரணமான சம்பவம் ஜீவன் கி திஷா கோஹி வாழ்க்கையினுடைய திசையையே பதல் தேத்திஹை மாற்றிவிடுகிறது. இஸ்லியே ஆகையால் தும்பி நீ கூட ஹர் விஷய்கா அத்தியன் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய படிப்பையும் தியான் சே கர்ணா சிக்கோ கவனத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அப்துல் கலாமுக்கு ஒரு சின்ன சம்பவம் அவருடைய லைஃப்பையே மாற்றுச்சோ அதே மாதிரி அவருடைய ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது நம்ம லைஃப்பும் மாறும்னு நம்புவோம். இதோட இந்த லெசனை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. இதை படிச்சுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸசைஸ் ஃபோர்த் லெசனுக்கான எக்ஸசைஸை படிக்கலாம். அது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.